வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியில் இரவு நேர பிரதான செய்திகள். வாழ்வு சாவா என்ற நிலையில் சொத்துக்களை விற்று வாழ்க்கையை கொண்டு செல்லும் மக்கள், பட்டய கணக்காளர் சுவாமிநாதன் சர்மா எச்சரிக்கை. நிபுணர்களின் கருத்து. இன்று சொத்துக்களை விற்று மக்கள் அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு அரசாங்கமே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும், இல்லாவிடில் விட்டு செல்ல வேண்டும். இன்று மக்கள் வாழ்வா சாவா என்ற நிலையில் இருக்கின்றார்கள் என பட்டய கணக்காளரும் வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகருமான சுவாமிநாதன் சர்மா வீரகேசரி டிஜிட்டல் செய்தி பிரிவுக்கு தெரிவித்தார். நாட்டு மக்கள் தமது வாழ்வாதாரத்தை சமாளிப்பதற்காக தமது சொத்துக்களை விற்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக உலக உணவு திட்டம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. மேலும் இவ்வருடத்தின் முதல் 10 மாத கால பகுதியில் பொருளாதார நெருக்கடி காரணமாக 193 பில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான தங்கத்தை மக்கள் பல்வேறு நிறுவனங்களில் அடகு வைத்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் பொள்ளியியல் துறையின் பேராசிரியர் வசந்தாத்து கோரல தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாட்டு மக்கள் இன்று தமது சொத்துக்களையும் தங்க நகைகளையும் விற்று வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்ற நிலைமை தொடருமேயானால் எதிர்காலத்தில் இந்நிலைமை எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தப் போகின்றது என சுவாமிநாதன் சர்மாவிடம் வினவிய போது அதற்கு பதிலளித்த அவர், மக்கள் வந்து ஏற்கனவே கொரோனா பாரிய பொருளாதார பின்னடைவு காரணமாக தமது அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை எதிர்நோக்கி இருந்தனர். இப்பொழுது விலையேற்றமானது அது உச்ச நிலையில் இருக்கின்றது. விலை உயர்ந்து அடைந்த நிலையில் மக்களுடைய வருமானங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கூடவில்லை. ஆகவே மக்களுடைய அதாவது கையில் இருக்கின்ற பணத்தை வைத்துக் கொண்டு தமது அன்றாட வாழ்வாதாரத்தை அவர்களால் கொண்டு நடத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே அவர்கள் தங்களுடைய தொழில் மூலம் பெறுகின்ற வருமானம் போதுமானதாக இல்லாத காரணத்தினால் தங்களுடைய இருக்கின்ற நகைகள் மற்றும் சொத்துக்களை ஈடாக வைத்து இப்பொழுது கடந்த 6 மாதங்களாக மக்கள் அதைத்தான் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அரசாங்கத்திடம் வேறு வெளிநாட்டு அரசாங்கங்கள் வந்து மக்களுக்கு நல்ல உதவிகள் செய்து வந்துகின்றன. ஆனால் இலங்கையை பொறுத்தளவில் அரசாங்கத்திடம் இருந்து எதுவிதமான ஒரு உதவியும் கிடைக்க பெறாத காரணத்தினால் மக்கள் வந்து தமது சொத்துக்களைத்தான் இதுக்கு பாவிக்கின்றார். அரசாங்கமானது இதை விளங்குவதாக தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு அரசாங்கமானது மக்களால் தெரிவு செய்யப்பட்டு மக்களுக்காக இயங்க வேண்டும். அவ்வாறு அரசாங்கம் செயற்படாத ஒரு நிலையை நாங்கள் காணக்கூடிய இருக்கும். அது அரசாங்கம் மக்களை ஏமாத்திக் கொண்டே இருக்கின்றது. நாங்கள் அங்கிருந்து IMF பணம் பெறுகின்றோம், சைனா இந்தியா சொல்லி சொல்லி ஒரு முயற்சியிலையுமே அவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை. மக்கள் இப்போது வாழ்வா சாவான்ற நிலைமையில் இருக்கின்றார்கள். ஆகவே அரசாங்கம் உடனடியாக எதிர்கொடுத்த நிரந்தர தீர்வை முன்வழியாவிட்டால் நாட்டு மக்கள் தங்களுடைய அன்றாட உணவை கூட பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையிலிருந்து நோயற்று சாதாரண ஒரு தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத என்ற நிலையில் மக்கள் தள்ளப்பட்டுள்ளார். ஆகவே உடனடியாக இதற்கு ஒரு தீர்வை மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்றார்கள் என்று நான் கருதுகிறேன்.